மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆலோசனைக் கூட்ட நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள உயர்திரு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய காவல்துறை இயக்குநர் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுள்ள பல்வேறு துறையைச் சேர்ந்த துறை செயலாளர்களுக்கும் முதன்மை செயலாளர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுள்ள காவல்துறை ஐஜி அவர்களுக்கும் டிஐஜி அவர்களுக்கும் எஸ்பி அவர்களுக்கும் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். கோவிட் வைரஸ் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு மாண்பு அம்மாவின் அரசு பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் தேவையான தளர்வுடன் பொது முடக்கத்தை மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. வீடு வீடாக சென்று காய்ச்சல் மற்றும் வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகள் உள்ளவர்களை கண்டறிந்து ஆர்டிபிசிஆர் சோதனை, தனிமைப்படுத்துதல், சிகிச்சை அளித்தல் போன்றவை மேற்கொண்டு வருகிறோம். நமது மாநிலத்தில் தான் மிக அதிகமாக அரசின் சார்பாக 58, தனியார் சார்பாக 61 பரிசோதனை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 24.7 லட்சம் நபர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே COVID-19 ஆய்வக பரிசோதனை செய்வதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. தற்போது நாளொன்றுக்கு சுமார் 63,000 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றோம். தனியார் மையங்களிலும் பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. இதற்கான கட்டணங்கள் அரசே நிர்ணயித்துள்ளது. தற்போது மாநில அளவில் கோவிட் மருத்துவமனைகள் அரசு மற்றும் தனியார் இணைந்து 54,091 படுக்கைகளும் கோவிட் சிறப்பு மையங்கள் 64,903 படுக்கைகளும் மற்றும் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய 25,538 படுக்கைகளும் தயார் நிலையில் உள்ளன. ஐசியூ வசதி கொண்ட தனியார் அரசு இரண்டும் இணைந்து 3,962 படுக்கைகளும் 2,882 வெண்டிலேட்டர்களும் பிரத்யேகமாக கோவிட் தொற்று சிகிச்சைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கோவிட் நோய்க்கான சிறப்பு சிகிச்சை அளிக்க கூடுதலாக 15,000 மருத்துவ பணியாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளன. இதில் 2,751 மருத்துவர்கள், 6,893 செவிலிகள் உள்ளடங்கியுள்ளது என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். மிகவும் இன்றியமையாத மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளான ரெம்டெசிவிர் 100 mg, ரினோக்சன் பெரின் 40 mg போன்ற கொள்முதல் செய்து அனைத்து அரசு மருத்துவமனைகளும் அனுப்பப்பட்டுள்ளன. மருந்துகள், பரிசோதனை கருவிகள், N95 முகக்கவசங்கள், பாதுகாப்பு உடைகள், பிபி கிட்ஸ், மும்மொழி முகக்கவசம், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே இயந்திரங்கள் ஆகியவற்றை தேவையான அளவு அம்மாறு அரசு தொடர்ந்து கொள்முதல் செய்து வருகிறது. இந்த நடவடிக்கையின் காரணமாக நாட்டிலேயே மிக குறைவான, அதாவது 1.6% இறப்பு மற்றும் சிகிச்சை முடிந்து குணமடைந்தவருடைய எண்ணிக்கை 73% மேல் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். களப்பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும், கட்டுப்பாட்டு பகுதியில் வாழும் மக்களுக்கும் ஜிங் மற்றும் வைட்டமின் மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் இந்திய முறை மருத்துவ சிகிச்சையும் நோயாளிகளுக்கு சிறப்பாக அளிக்கப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிப்பதற்காக
சித்த மருத்துவமான கபசுர குடிநீர் பெரும்பான்மை மக்களுக்கு விநியோகப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்ட பயனாளிகள் மற்றும் அரசு காப்பீட்டுத் திட்ட பணியாளர்கள் வேண்டுமெனில் தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தனியார் மருத்துவமனையில் COVID-19 நோய் சிகிச்சைக்கு வசூலிக்க வேண்டிய கட்டணத்தையும் பொதுமக்கள் நலன் கருதி அரசு நிர்ணயம் செய்துள்ளது. மேலும் கொரோனா நோய் தொற்றுக்கான நோய்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை மூலம் பலர் பூர்ண குணமடைந்ததை கருத்தில் கொண்டு அதனை மேலும் ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பொது முடக்க காலத்தில் அடித்தட்டு மக்களின் தேவையை அறிந்து ரொக்கமாகவும் உணவு தொகுப்புகளாகவும் அம்மாவின் அரசு வழங்கியுள்ளது. நமது மாநிலத்தில் இருந்து 418,903 இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை பத்திரமாக அவர்களது சொந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். மேலும் 51,711 வெளிநாட்டு வாழ் தமிழர்களை வந்தே பாரத் மற்றும் சமுத்திர சேது இயக்கத்தின் மூலம் பத்திரமாக தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்துள்ளோம். தமிழ்நாடு அரசு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது இடங்களில் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி மற்றும் கைகளை முறையாக கழுவுதல் ஆகியவற்றை உறுதிப்படுத்தியுள்ளது. மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் வாழும் அடித்தட்டு மக்களுக்கு இலவசமாக மறுமுறை உபயோகிக்க தகுந்த முகக்கவசங்களை வழங்கும் திட்டத்தை சமீபத்தில் நான் துவக்கி வைத்துள்ளேன். இந்த முகக்கவசங்களை ஆகஸ்ட் 5 முதல் நியாய விலைக்கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும். இதுவரை 46,00,000 முகக்கவசங்கள் மாநகராட்சி மூலமாக சென்னையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்த அம்மாவின் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொரோனா காலத்தில் கூட இதுவரை 41 புதிய தொழில் திட்டங்கள் தமிழ்நாட்டில் தொங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 30,500 கோடி ரூபாய் முதலீடும் சுமார் 67,200 புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையால் ஏப்ரல் முதல் June 2020 காலங்களில் புதிய முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்பதை ஒரு தனியார் நிறுவன ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஊரடங்கால் ஏற்பட்ட பாதிப்புகளை களைய 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கோவிட் நிவாரணம் மற்றும் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வெளி மாநில தொழிலாளர்கள் பணியமர்த்தும் தொழில் நிறுவனங்கள் அவர்களை பரிசோதனை செய்து அரசு வழிகாட்டுதலின்படி பணி அமர்த்திக் கொள்ளலாம். மாநிலம் மற்றும் மாவட்ட அளவிலான வங்கிகள் கூட்டங்கள் நடத்தி உடனுக்குடன் தொழில் நிறுவனங்களுக்கு கடன்களை வழங்க அறிவுறுத்தினால் மத்திய அரசின் கடன் திட்டத்தில் மிக அதிக அளவில், அதாவது சுமார் 7,000 கோடி ரூபாய்க்கான ஒப்புதலினை பெற்று இந்தியாவில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்கிறது. அரசின் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு வழங்கி செம்மையான முறையில் பணியாற்றி வருகின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை தொற்று ஏற்பட்டுடைய எண்ணிக்கை 227,688. இது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தொற்று ஏற்பட்டுடைய எண்ணிக்கை 96,438. தற்போது சிகிச்சையில் உள்ளவருடைய எண்ணிக்கை 57,073. சென்னை மாநகராட்சியில் சிகிச்சை உள்ளவருடைய எண்ணிக்கை 12,852. இதுவரை குணமடைந்து வீடு திரும்பவருடைய எண்ணிக்கை 166,956 பேர். சென்னையில் தொற்று ஏற்பட்டு குணமடைந்து வீடு திரும்பவருடைய எண்ணிக்கை 81,530. குணமடைந்தோட சதவீதம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 73%. சென்னை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் 84.5%. அதேபோல கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு இறந்தவருடைய எண்ணிக்கை 3,659. சென்னையில் 2,056. நோய் தொற்றினால் இறந்தவருடைய எண்ணிக்கையுடைய சதவீதம் ஒட்டுமொத்தமாக 1.6, சென்னையில் 2.1. அதேபோல நேற்றைய தினம் பரிசோதிக்கப்பட்டுடைய மாதிரியுடைய எண்ணிக்கை 61,153.
பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 6972 பேர். பாதிக்கப்பட்டவருடைய சதவீதம் 11%. இதுவரை தமிழகத்தில் பரிசோதிக்கப்பட்ட மாதிரிகளுடைய எண்ணிக்கை 24,75,866. இதுவரை பாதிக்கப்பட்டவருடைய நம்மளுடைய எண்ணிக்கை 2,27,688. ஆகவே பாதிக்கப்பட்டவருடைய சதவீதம் பார்க்கின்ற பொழுது 9% பாதிக்கப்பட்டிருக்கிறார். மாண்பு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நோய் பரவலை தடுக்க கடும் முயற்சி செய்தீர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே பொதுமக்களுடைய நலன் கருதி எடுத்து வரும் கோவிட் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்திற்கும் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பினை நல்குமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.